அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய உணவிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைப்பதற்கும் வயிறார உண்ணக்கூடிய அந்த உணவு நமக்கு ஒரு அழகிய உணவாக இருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ் இது. அபுதாவுது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 3764வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சாப்பிடுகிறோம், ஆனால் எங்கள் பசி அடங்காமல் இருக்கிறது என்று கூறினார். உடனே அந்த மனிதரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சேர்ந்து சாப்பிடுகின்றீர்களா அல்லது தனித்தனியாக சாப்பிடுகின்றீர்களா என்று கேட்டார்கள். அந்த மனிதர், ஆம், நாங்கள் தனியாகத்தான் சாப்பிடுகிறோம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சேர்ந்து ஒன்றாக சாப்பிடுங்கள், அல்லாஹ்வின் பெயர் கொண்டு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள், உங்கள் உணவில் அருள்வளம் பறக்க செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நாம் தனித்தனியாக ஒவ்வொருவராக சாப்பிடுவதை விட கூட்டாக அழகிய முறையிலே அமர்ந்து சாப்பிடுவது வயிறார சாப்பிட்ட ஒரு நினைப்பும், அதை போல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் வளமும் பறக்கத்தும் கிடைக்கிறது. ஆக உணவை நாம் உட்கொள்ளக்கூடிய நேரத்திலே இதை கடைபிடியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.